துளசிதாசர் சொல்வார், எப்படி கங்கா ஜமுனா சரஸ்வதி சேர்ந்தது திரிவேணி சங்கமம், அங்கே மூழ்கி எழுவோருக்கு எப்பேற்பட்ட ஒரு பெரிய புண்ணியம் இருக்கிறதோ அந்த புண்ணியம் குருநாதருடைய சன்னதியில் கிடைக்கும். ஏனென்றால் குருநாதர் அவரே பிரம்மா, அவரே விஷ்ணு, அவரே மகேஸ்வரன், அவர் சாக்ஷாத் பரபிரம். ஆக ஞானியான ஒரு குருநாதர் இந்த மூன்று தெய்வங்களின் சங்கமம் ஆகும் பிரயாக. இதுவே திரிவேணி சங்கமம். அந்த சன்னதியில் வந்து அமர்ந்து கொள்பவர்கள், அந்த சன்னதிக்கு வந்து தரிசனம் செய்பவர்கள் அனைவரும் திரிவேணி சங்கமத்தில் முழுகுவதால் வரும் பெரிய புண்ணியம் அதற்கு மேலும் கிட்டும் என்று சொல்கிறார். நாம் அனைவரும் இன்றைக்கு திரிவேணி சங்கமத்தில் மூழ்கி எழுந்து அவருடைய நாமத்திலும் மூழ்கி எழுந்து பெரிய புண்ணியம் செய்திருக்கிறோம்.